இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற தலைப்பு பரலோக காற்று. இந்த உலகத்தில் எத்தனையோ வித காற்றுகள், புயல், தென்றல் அப்படின்னு சொல்லி நிறைய காற்றுகளை நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு முக்கியமான காற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பரலோக காற்று. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:1 to 4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சீசர்கள் 120 பேர் இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவிக்காக பெந்தகோஸ்தே அப்படிங்கிற நாளில் ஒரு மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி இந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் ஜன்னல்கள், கதவுகள் எல்லாவற்றையுமே அவங்க சாத்திட்டாங்க. அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வருவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. வாசித்தோம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அப்படி தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரும் காற்றை போல் அவர்கள் மேல் இறங்கினார். அப்படி இறங்கும் பொழுது நீங்கள் வாசிங்கன்னா, ஒவ்வொருத்தர் மேலையும் அக்கினி நாவுகள் போல் அவர் இறங்கினதையும் ஒவ்வொருத்தரும் பற்பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பல விதமாக இன்னைக்கு போதனைகள் இருக்கு. பரிசுத்தாவியானவர் இல்லை அப்படிங்கிறாங்க, அந்நிய பாஷை இல்லை அப்படிங்கிறாங்க. தேவஜனமே, மேலே இருந்து ஒரு தூதனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த வசனங்கள் தான் சத்தியமானவைகள். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் பற்பல பாஷைகளை பேசக்கூடிய வரங்களை கொடுக்கிறார். இந்த பரிசுத்தாவியானவரை இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டியது அதிக அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம். மனுஷிகமாக நீங்கள் சாதிக்க முடியாத விஷயத்தை, மனுஷிகமாக செய்ய முடியாத விஷயத்தை பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் சாத்தானை உங்கள் காலுக்கு கீழே மிதிக்க முடியும், கட்டுக்களை உடைக்க முடியும், அநேகம் ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய வல்லமையை இறங்க பண்ண முடியும். சீசர்கள் கூட அப்படித்தானே, பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக அவர்களால் பெரிய அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கிட்டதுக்கு பிறகுதான் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். மீண்டும் பேதுரு போய் பிரசங்கம் பண்ணுகிறார், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அலங்கார வாசலில் பிறவி முடவன் இருக்கிறார், பேதுருவும் யோவானும் அவ்வழியாய் வருகிறார்கள். அப்போ ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி முடவன் அவர்களுடைய கரங்களை பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அப்பொழுது பிறவி முடவன் எழுந்து நடந்தான். தேவஜனமே, பரிசுத்தாவி உங்களிடத்தில் நீங்கள் வரும்பொழுது உங்கள் ஆவியில் பலன் அடைவீர்கள். ஆதாம தேவன் உருவாக்கும் பொழுது களிமண்ணினால மண்ணினால உருவாக்கினார். முதன் முறையாக அந்த ஆதாமை சந்தித்தது எது? தேவனிடத்திலிருந்து வந்த ஜீவசுவாச காற்று. அந்த காற்று தான் கர்த்தரிலிருந்து அந்த ஜீவனை ஆதாமுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. தேவஜனமே, இன்னைக்கு பரலோக காற்று உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்குள்ளே மாத்திரமல்ல இந்த உலகத்திலையும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர், அவருடைய சரித்திரத்தை நான் வாசித்த பொழுது அவருடைய பெயர் டாக்டர் லெஸ்டர் சோமரால். அவர் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சபையை கட்டி கடினமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் மூலமாய் 7 அவருடைய ஊழியத்தை மாற்றினார். அதில் ஒரு முறை மாற்றப்பட்ட சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட தியானித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவர் அமெரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அந்த லெஸ்டர் சோமரால் அப்படிங்கிற ஊழியக்காரை சந்தித்து பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அவரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு சென்று ஊழியங்களை செய்தார். 6 காலம் கடினமாக ஊழியம் செய்தார். ஒரு ஆத்துமாவை கூட அவரால் ஆதாயப்படுத்த முடியவில்லை. சோர்ந்து போனார். ஆண்டவரோட சமூகத்தில் அவர் கண்ணீரோடு ஜுபிக்கிறார், பரிசுத்தாவில் நிரம்பி ஜுபிக்கிறார். அதுக்கு பிறகு தேவன்
ரட்சிப்பை நான் கட்டளையிடுவேன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தார். அதற்கு பிறகு வானொலியில் ஒரு அலறுகிற சத்தம் ஒன்று அடிக்கடி அரசாங்கத்தினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்போ அவங்க கொடுத்த விளம்பரம் என்னன்னு சொன்னால், இந்த பெண்ணை யார் இவ்வளோ பெரிய பிசாசுகிட்ட இருந்து பொல்லாத ஆவிட்டு இருந்து யார் விடுவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளம்பரம் ஒளிபரப்பானது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஊழியரிடத்துல தேவன் பேசினார், நீ போ, உபவாசம் பண்ணி ஜெபித்து விட்டு போ, நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி. அதே போல் அவரும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து விட்டு அந்த மகளை பார்த்து ஜெபித்து அந்த அசுத்தாவியை புறப்படும்படி கட்டளை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் இந்த பெண் விடுதலை ஆகட்டும்னு சொல்லி கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த பெண் விடுதலை ஆனாள். அதற்கு பிறகு தேவன் அந்த இடத்துல வல்லமையான ஊழியத்தை கொடுத்து 300,000 பேர் அந்த பெண்ணுடைய சாட்சியின் மூலமாய் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவஜனமே, அதற்கு பிறகு அவரை அந்த இடத்துல ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் தேவன் அந்த பிலிப்பைன்ஸ் தேசத்திலிருந்து அமெரிக்காவுக்கு மீண்டும் அந்த ஊழியரை கொண்டு சென்றார். தேவஜனமே, உலகத்துடைய காற்று உங்கள் மேலே மட்டும்தான் வீசும், பரலோக காற்று உங்களுக்குள்ளேயும் வீசும். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பரலோக காற்றை வாஞ்சிங்க, எங்களையும் நிரப்புங்கப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலேயே இன்றைக்கி விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தோன்னா எப்படி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும்? தேவஜனமே, தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். பரலோக காற்ற இன்னைக்கு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கண்களை முடிச்சு பேக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பரலோக காற்று அப்படிங்கிற ஒரு உன்னதமான தலைப்பில் எங்களோட பேசுனீங்க. இந்த உலகத்துடைய காற்று எங்கள் மேலே மட்டும்தான் வீசும், ஆனால் பரலோக காற்று எங்களுக்குள்ளேயும் வீசும்ப்பா. எங்களுக்குள்ளே மட்டும் இல்லை, பல ஆத்துமாக்குழுக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிறது இந்த பரலோக காற்று தான். கர்த்தர் தாமே இதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ பரிசுத்தாவியை கொடுத்து நிராசிர்வதையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியை பார்க்குற தேவஜனமே, பரலோக காற்றை வாஞ்சிங்க, உங்களை கொண்டும் தேவன் தேசங்களில் பெரிய காரியத்தை செய்வாராக, ஆமென்.